ஹலோ, ஹாய் மக்களே. ஆக்சுவலி நம்ம கன்னியாகுமரியில் வந்து என்னென்ன பிளேஸ் பார்க்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த விவேகானந்தா ராக் தான். ஃபஸ்ட்டு போனோடனே அதுக்கு போயிருங்க. அது சீக்கிரமாகவே போயிட்டிங்கன்னா வெயில் இருக்காது. வெயில் டைமில் போனால் அங்கே நிற்கவே முடியல, செம கூட்டமாக இருக்குது. செம வெயிலாக இருக்கிறனால வெயிலில் பீஸ்ஃபுல்லாக சுற்ற முடியல, செம்ம வேர்க்குது. அதில் வர லைன் நிற்கணும், அதில் போகணும், ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு போயிடலாம். நாங்களே லேட்டாக தான் போனோம். 10 o'clock அந்த மாதிரி போனால் போயிட்டு வரக்கே 12 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் சீக்கிரம் போனோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து 4 o'clock வரைக்கும் தான் விடுவாங்க. மார்னிங் 8 o'clock டு 4 o'clock்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே போயிட்டு வாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க போகிறதுக்கும் வரதுக்கும். இதில் வந்து விவேகானந்தாவோட ஸ்டாச்சு வந்து உள்ளே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹால் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து புக் ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் இதுக்கு வந்து விடுறதில்லை. திருவள்ளுவர் இதுக்கும் விவேகானந்தா இதுக்கும் ஏதோ பிரிட்ஜ் மாதிரி கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிரிட்ஜ் வந்தோடனே வந்து நம்மளை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுக்கு மட்டும்தான் விடுறாங்க. அதுவும் வந்து வழி எல்லாமே வந்து அங்கங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. நடுவு நடுவில் கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தான் போகணும். ஒரு சைட் போயிட்டு ஒரு சைட் ரிட்டர்ன் வர மாதிரி. உள்ளேயே ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்குது. முன்னாடியே ஸ்லிப்பர்ஸ் அந்த சைடு கூட வச்சுருக்காங்க, மெடிடேஷன் ஹால் போகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே. இது வந்து சன்ரைஸ் கேலண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பிளேஸ் வந்து நாங்கள் போனது வந்து லைட் ஹவுஸ் தான் போனோம். லைட் ஹவுஸ் வந்து 3 o'clock டு 6 o'clock தான் இருக்கும் நம்ம ஈவினிங்கு. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் அங்கே முடிச்சுட்டு லைட் ஹவுஸ் போயிருந்தோம். லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மொத்த கன்னியாகுமரியுமே தெரியும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த ஹோட்டலு, பீச்சு, இந்த சன்ரைஸ் பாயிண்ட்டு, சன்செட் பாயிண்ட்டு ஒன்று இருக்குது. அது எல்லாமே அப்படியே ஃபுல்லுமே தெரியுது பாருங்களா. ஹைட் எவ்வளோ தூரம் ஹைட்டு, நல்லா ஹைட்டாக தான் இருந்துச்சு. உள்ளே லிஃப்ட்டும் இருக்கும். லிஃப்ட்டில் வந்து நம்ம மேலே போய் அந்த கன்னியாகுமரியோட பிளேஸோட அழகை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே அந்த இதில். நாங்கள் லிஃப்ட்டில் தான் போனோம். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லாதனால நாங்கள் போய் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லா இடமுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுற்றுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஆனால் செம்ம காற்று அடிக்குது கன்னியாகுமரி சைடு. அதுக்கப்புறமா வந்து தேர்டாக வந்து சன்செட் பாயிண்ட் வந்து போய் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வியூ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், ஆனால் வந்து நாங்கள் 6 o'clock எழுந்திரிச்சோம். 4 o'clock 5 o'clock போயிருந்தால் உங்களுக்கு சன்னை கீழேருந்து மேலே ரைஸ் ஆக தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமாக போயிடுங்க. நாங்கள் போகும்போது மேலேயே வந்துருச்சு சன்ரைஸு. இதெல்லாம் சீக்கிரம் போயிருந்தால் சன்ரைஸ் பார்த்துருப்போம். நாங்கள் ஹோட்டல்லேருந்தே பார்த்தோம். இது ஃபுல்லுமே சுற்றி எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்களேன். கன்னியாகுமரி சுற்றி ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். இங்கே பாருங்கள், மார்னிங் வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து போனது வந்து திருப்பதி டெம்பிள். கன்னியாகுமரியிலே ஒரு திருப்பதி கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து திருமல திருப்பதி தேவஸ்தானத்தோட கோவில் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. போலீஸ் எல்லாமே ஆந்திரா போலீஸ் அவங்க தான் இருக்காங்க. கோவில் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கடல், இங்கேருந்து பார்த்தாலே இந்த விவேகானந்தர் இது எல்லாமே தெரியும். கோவிலில் ஃபுல்லாக லிஃப்ட் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. இதுதான் கோவிலோட வாக் பாத் பாருங்கள். ஒரு கார்டன் மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டும் இருக்குது, இந்த ஸ்டெப்ஸாலேயும் நடந்து போய்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வியூ வந்து பார்க்குறக்கே செம சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கோவிலோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே இந்த கடல், கன்னியாகுமரியோட கடல் தெரியும். ரூட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றி காட்டுச்சு. கடைசியில் வந்து நாங்கள் எப்படியோ போயிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு. இந்த பிளேஸும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். திருப்பதி சாமி அவர் வந்து அங்கே இருப்பார். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவிலில். ஃபோட்டோஸ் வந்து நாட் அலவுடு. உள்ளே சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃபோன் பிடுங்கி வச்சுருவாங்க. ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்தான்னு பிடுங்கி வச்சுட்டாங்க. இது வந்து கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க கோவிலை. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க கோவில் பார்த்திங்கன்னா.
அடுத்து வந்து ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம் நாங்கள். அடுத்த இடம் பார்த்திங்கன்னா சங்குத்துறை பீச். அங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி காட்டுச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அன்றைக்கி சண்டே ஓணம்னால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, மற்றபடி ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பீச்சில் கூட்டம் இல்லை, வழியில் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பீச்சில் வந்து யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம். அப்புறம் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் போல், ஸோ அதனால் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுச்சீந்திரமும் போனோம். அது சுச்சீந்திரம் கோவில் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே ரொம்ப ஃபேமஸ் கோவில், இங்கே பாருங்களேன் செம அழகாக இருக்குது பில்டிங், அந்த ஆர்கிடெக்சர் இந்த பாருங்கள் செம சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பிரசாதம் வந்து அதிரசம் தட்டை அதுக்கப்புறம் முறுக்கு இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு. இதுதான் சொன்ன இல்லையா அந்த சங்குதுறை பீச்சு. இங்கே அன்றைக்கி கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். ஏதோ போலீஸ்காரங்க மட்டும்தான், நிறைய பேர் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும் போல, ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாமே வந்து போலீஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பாருங்கள் செம சூப்பராக இருக்குது. பீச்சில் போய் விளையாடலாம், யாருமே இல்லாதனால நாங்களும் போகலை.